வணக்கங்கண்ணா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது மொட்டை மாடி மெயின் அமிலம் எந்த அளவுக்கு பொங்கி வந்துருக்குதுன்னு பாருங்கள். இது போட்டு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, களைக்கு விட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த 2 நாளாக களைக்கு விடாமல் விட்டாச்சு. எந்த அளவுக்கு அப்படியே பொங்கி கீழே விழுவுதுன்னு பாருங்கள். இது வச்சதுக்கு தான் நல்லா வேல்யூவாக இருக்குது மொட்டை மாடி மெயின் அமிலம். ஏன்னா இது மொட்டையான இடத்துல வைக்கிறதுனால தான். ஏன்னா சுமல் ஒரு 2-3 நாளைக்கு, அதனால் உயரமான இடத்துல வச்சுட்டா வராது அப்படிங்கிறதுக்காக அது மொட்டை மாடி மீன் அமிலம்னு வச்சேன். முத முத மொட்டை மாடியில் தான் போட்டோம். போட்டதுனால அதே பேரையே அப்படியே வச்சாச்சு. இது பாருங்கள், இது செலவே கிடையாது. இதுக்கு என்ன நம்ம செலவு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சக்கரை 1/4 தான், அவ்வளோதான். இந்த பேரில் இது மட்டும்தான் டிஏபி யூரியா என்ன சத்து இருக்குதோ அந்த சத்தை வந்து இது கொடுக்குது. நம்ம காட்டில் நல்லா கொடுத்து பார்த்தா நமக்கு நல்ல ரிசல்ட்டு வருது. பாருங்கள், இப்போ குச்சி விட்டு களைக்குட்டோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. வீடியோ எடுக்க வேறு ஆள் இல்லை. நம்ம எந்த மாதிரி இடத்துல சும்மா அப்படியே ஒத்த காலில் நின்று தான் எடுக்கிறோம். பழசி விடுற பாருங்கள், கொல கொல கொலன்னு போயிடுச்சு. தண்ணி ஆட்டிருந்தது, அப்படியே வள வளன்னு எண்ணெயை கலக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. 200 லிட்ரு பேரில் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி கேப்பு. இதுக்கு மேலே செல்லு வேறு உள்ள விழுந்துருமான்னு பாரு. எங்கேருந்து பார்த்தா தெரியுதுங்களா, 1/2 அடி விட கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோ கேப்பில் பொங்குது. ஐயோ பாருங்க, இப்போ உள்ள தட்டிகளை விழுந்துருச்சு. அது வெறும் முள் தான், எல்லாமே கரைஞ்சிருச்சு, முள் மட்டும்தான் மொதக்குது. ஏன்னா இது உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அது முள் மட்டும்தான் தலைவில் துளியோண்டு தெரியுது. பரவாயில்லை, நல்லா வேலை செய்யுது. நான் கூட 200 லிட்டரில் பொங்காதுன்னு நினச்சேன். பாருங்கள், முள் தெரியுதுங்களா, முள் மட்டும்தான் இருக்குது, எல்லாமே கரைஞ்சிருச்சு. சும்மளும் அந்தளவுக்கு ஒன்றும் வரல. மொட்டை மாடி மீனமெல்லாம் நல்லா வேலை செய்யுது, டெவலப் ஆகுது. ஓகே, நான் பாருங்கள், இதில் வந்து அதிகமான எண்ணெய் சத்து வரும். ஏன்னா அந்த மீனில் இருக்கக்கூடிய எண்ணெய் பூரா கொழுப்பு பூராமே மேலே தான் வரும். அது தண்ணியில் போக பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே கட்டியாக கட்டுதுன்னு. இந்த அளவுக்கு அதில் வந்து கொழுப்பு சத்து எண்ணெய் இது எல்லாமே கொழுப்பு பூராமே எண்ணெய் தான். இது தனியாக செடி மேலே போட்டிங்கன்னா காஞ்சி போயிடும். மண்ணுக்கு போகிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி இவ்வளவு தண்ணியில் அடிச்சுட்டு போகிறதுனால அது ஒன்றும் பாதிக்காது. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு குறைய ஆரம்பிச்சு வச்சுன்னா, ஒரு சின்ன ஈக்கு மாத்து குச்சி எடுத்து 2 குத்துப்பிடி. ஸோ சீக்கிரமாத்து குச்சி தென்னை மட்டை இருக்கலாம், அதனோட தான் அது பாட்டு புழுவு. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே கொடுத்தமல்ல அந்த வயலுக்கு போயிட்டுருக்குது. இப்போ நம்ம அங்கே கொண்டு போய் மீதி நம்ம காட்டுறோம். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இதில் வருது அப்படிங்கிறது நீங்களே கண் கூட பார்க்கலாம். இது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போகிறதுனால இது நீங்கள் யூரியா போட்டாலோ அல்லது டிஏபி போட்டாலோ இந்த அளவுக்கு கருகருன்னு வராது. அந்த அளவுக்கு இதில் ரிசல்ட் வரும்.